நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக சலவாத்தை சொல்வது. ஒரு 100 முறையாவது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சலவாத்தையை ஓதிக்கோங்க. அல்லாஹும்ம சல்லியலா சையதினா முஹம்மதின் வாலா ஆலி சையதினா முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலேஹி. இந்த சலவாத்தையை கூட நீங்கள் 100 முறை ஓதிக்கொள்ளலாம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, சுபஹான் அல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலாஹிலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலாஹவுல வலாக்குவத்தை இல்லா பில்லாஹி. இந்த திக்கரை வந்து 100 முறை ஓதிக்கொள்ளுங்க. இது வந்து மூன்றாம் கலிமால வரக்கூடியதுதான். இந்த திக்கரில் பார்த்தீங்கன்னா 5 சேர்ந்து நான் வந்து ஒன்றா சொல்லியிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு நீங்கள் தனித்தனியாக கூட ஓதிக்கலாம். சுபஹான் அல்லாஹ் தனியா, அல்ஹம்துலில்லா, அல்லாஹு அக்பர், லாஹிலாஹல்லா, லாஹவுல வலாக்குவத்தை இல்லா பில்லாஹி, இது 5 நீங்கள் தனித்தனியாக ஓதிக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. சுபஹான் அல்லாஹ் நீங்க ஓதுறதுனால ஹதீதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு 1000 நன்மைகள் எழுதப்படும். இன்னும் வந்து 1000 பாவங்கள் மன்னிக்கப்படும் வந்துள்ளது. அல்ஹம்துலில்லாஹ் சொல்வதனால வந்து உங்களுக்கு மீஜான் திராசில் வந்து அதிக நன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்னும் இந்த திக்ரு பார்த்தீங்கன்னா, அல்லாஹுக்கு இந்த பூமியை விட மிகவும் பிடித்தமான திக்ரு தான் வந்து இந்த சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வலாஹிலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். இந்த திக்ரு வந்து அல்லாஹுக்கு இந்த பூமியை விட மிகவும் பிடித்த திக்ரு. ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் வந்து சதக்கா செய்த நன்மையும் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்வீங்க. அதனால் இந்த ஒரு திக்ரை வந்து 100 முறை ஓதிக்கொள்ளுங்க. அடுத்த திக்ரு பார்த்தீங்கன்னா, லாஹிலாஹா இல்லல்லாஹு வஹுதஹு லா சரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷயின் கதிர். இந்த திக்ரை வந்து நீங்கள் 100 முறை ஓதிக்கொள்ளுங்க. இப்போ தான் 4 நாளைக்கு முன்னாடி இந்த வீடியோ போட்டோம். இதை ஓதுபவருடைய சிறப்பை பற்றி, இதை நீங்கள் ஓதுவது வந்து உங்களுக்கு 10 அடிமையை விடுவித்த நன்மை கிடைக்கும், உங்களுடைய கணக்கில் 100 நன்மை எழுதப்படும், 100 பாவங்கள் மன்னிக்கப்படும், இன்னும் வந்து அனைவரையும் விட நன்மை செய்தவராக நீங்கள் வந்து இருப்பீங்க. அதனால் இதை வந்து நீங்கள் ஓதிக்கொள்ளுங்க. அடுத்தது நம்ம என்ன திக்ரு ஓதலான்னா, சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி சுபஹான் அல்லாஹில் அலீமி. இந்த திக்ரை வந்து நீங்கள் ஓதிக்கொள்ளுங்க. இது வந்து சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹிங்கிறது அல்லாஹுக்கு மிகவும் பிடித்த திக்ரு. இன்னும் அதை நீங்கள் ஓதுவதனால 100 முறை உங்களுடைய பாவங்கள் கடலின் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும். அண்ட் இந்த இரண்டையும் நீங்கள் சேர்த்து சொல்வது வந்து பார்த்தீங்கன்னா, மீஜான் திராஸில் வந்து அதிக கனமான நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு வந்து அதீதில் வந்துள்ளது. நீங்கள் இதை வந்து ஒரு 100 முறை ஓதிக்கொள்ளுங்க. அடுத்து என்ன ஒரு திக்ரு பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அஸ்புனல்லாஹு வணிஹ்மல் வக்கீல், அல்லாஹுவே போதுமானவன், இன்னும் பொறுப்பேற்பவனில் அவனே சிறந்தவன். இந்த திக்ரை ஓதிக்கோங்க. உங்களுடைய எல்லா சோதனைகளும் மாறி அல்லாஹுடைய அருட்கொடைகள் உங்களை சூழும். உங்களுடைய சோதனையான நிலைமையெல்லாம் மாறுறதுக்காக அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்து இதை வந்து 100 முறை ஓதிக்கொள்ளுங்க. அடுத்து என்ன திக்ரு ஓதலான்னு பார்த்தீங்கன்னா, 12 வானவர்கள் வந்து இதை இறைவனிடம் கொண்டு செல்வதற்காக வந்து போட்டி போடுவாங்க. அந்த அளவுக்கு நன்மை வந்து அதிகமாக கொடுக்கொள்ளுங்க. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கசீரன் தையீபன் முபாரக்கன் ஃபீஹி. இதை வந்து நீங்கள் ஓதிக்கொள்ளுங்க. குறைந்தது ஒரு 3 முறையாவது ஓதிக்கொள்ளுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவர்கள் மனைவியர்களில் ஒருவரான ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வந்து அறிவித்து கொடுத்த இந்த திக்ரை வந்து ஓதுவது பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நீங்கள் தொடர்ச்சியாக திக்ரு செய்த நன்மையை வந்து உங்களுக்கு கொடுக்கும். சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிதா நஃப்ஷிஹி வ ஜீனத்த அர்ஷிஹி வ மிதாத களிமாத்திஹி. இந்த திக்ரை வந்து ஒரு 3 முறை வந்து ஓதிக்கொள்ளுங்க. இன்னும் அதிகமாக விரும்பினால் ஓதிக்கொள்ளுங்க. அடுத்த திக்ரு பார்த்தீங்கன்னா, அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கசீரா சுபஹான் அல்லாஹி புக்ரத்த வாசீலா. இதை வந்து நீங்கள் ஓதிக்கொள்ளுங்க. இதை ஓதுவதனால உங்களுக்கு சொர்க்கத்தின் கதவுகள் வந்து திறக்கப்படுகிறது. மிக உருக்கமாக நீங்கள் வந்து நம்பிக்கையோடு துவா செய்யுங்க இன்னைக்கு.